ஹலோ எவ்ரி ஒன், நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி செகண்ட் கொஸ்டின் என்ன, டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோரல் ப்ளீச்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் லேண்ட் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது கோஸ்டல் ரீஜனில் அதிகமாக இருந்துச்சு, சீ சர்ஃபேஸில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படும். நமக்கு சைக்ளோன்ஸோட இன்டென்சிட்டி அதிகமாகும், இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் தான் இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது. ஓகேவா? கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா என்னன்னா, நமக்கு நார்மலி கோரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெஜிடேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நிறைய நிறைய உயிரினங்களை வந்து அந்த கோரல் ரீஃப்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த கோரல் ரீஃப்ஸ் அதனுடைய மொத்த கேரக்டரிஸ்டிக்ஸையும் இழந்து ஃபுல்லாக ஒயிட் கலராக மாறுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் ப்ளீச்சிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழில் பார்த்தோம்னா பவளப்பாறை வெளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதுதான் நம்ம ரீசன்ட் கான்டெக்ஸ்ட் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினங்களில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கோஸ்டல் எக்கோசிஸ்டம்மை பாதுகாக்கிறதுல கோரல் ரீஃப்ஸோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் டெஃபினேஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கோரல்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கோரல்ஸ் அண்ட் ஜூசாந்தலே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் என்னவா இருக்கும் அப்படின்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூசாந்தலே அப்படிங்கிற ஆல்கேவும் கோரலும் பார்த்தோம்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அது என்ன சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, கோரல் ரீஃப்ஸ் வந்து ஜூசாந்தலைக்கு வந்து என்ன சொல்லணும்னா லொக்கேஷன், இடத்தை கொடுக்கும் வந்து தங்குறதுக்கு. அதே மாதிரி ஜூசாந்தலை என்ன பண்ணணும்னா கோரல் ரீஃப்ஸ்க்கு ஃபுட்டை கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது, இது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? ஸோ இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது நடக்கும். எப்படி இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூசாந்தலே அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோரல் ரீஃபை விட்டு நகர்ந்து போயிடும். அப்படி நகர்ந்து போகிறப்ப என்ன ஆகுது, கோரல் ரீஃப்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. இதனால் அது ப்ளீச் ஆக ஆரம்பிச்சிருது, சரியா? பேசிக்கான டெஃபினேஷன் இதுதான். இதுவே கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்றோம். மேஜரா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நடக்குது, சரியா? இன்கேஸ் அந்த டெம்பரேச்சர் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஜூசாந்தலே அந்த கோரல் ரீஃப்ஸ் கிட்டே வந்துடும். இன்கேஸ் அந்த மாதிரி நடக்காம போயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, ப்ரொலாங்கடா ஜூசாந்தலேயோட அட்டாச்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா அந்த கோரல் ரீஃப் இறந்துரும். அதுதான் பவளப்பாறை அழிவு அப்படின்னு சொல்லி, கோரல் டெத் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் தான். இந்த மாஸ் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்ஸை பத்தி சொல்லணும். ஏன்னா யூஎஸ் அமைப்பு வந்து நமக்கு அதான் சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் கோரல் மாஸ் ப்ளீச்சிங் ஈவெண்ட் அப்படிங்கிற நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ முதன் முதல்ல எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1998 நடக்குது. 98 நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளில் கிட்டத்தட்ட 8% பவளப்பாறைகள் அப்படிங்கிறது நமக்கு இறந்து போகுது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா 2002 நடக்குது. அப்பயும் பார்த்தோம்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது ப்ளீச் ஆக ஆரம்பிக்குது. இதே பார்த்தோம்னா தேர்ட் மாஸ் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு 2014-2017 வரைக்கும் இருந்திருக்கும். எங்கன்னா பசிபிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிருக்கும், சரியா? இப்போ நடக்கக்கூடிய சமீபத்தில் நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சினால அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு கடற்கரை பகுதிகளில் பார்க்க முடியுது. இதனால இப்போ நடக்கக்கூடிய ப்ளீச்சிங் எல்லாத்தையுமே ஃபோர்த் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி நமக்கு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க, சரியா? அப்போ கோரல் ரீஃப்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு, இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, காசஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரியான காசஸ், நம்ம திருப்பி திருப்பி பார்க்கறதா, ரைஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கடல் பகுதியில் டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு மேல அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பா கோரல் ரீஃப்ஸ் மேல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது கோரல் ப்ளீச்சிங்ல போய் முடியும். அந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா டெம்பரேச்சர் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த கோரல் ரீஃப்ஸ் இறந்தே போயிடும், ஓகேங்களா? இப்போ பவளப்பாறை அழிவை நோக்கி விடுறது தான் இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. அடுத்ததான் பார்த்தோம்னா ஓசன் அசிடிஃபிகேஷன்.
இந்த அசிடிபிகேஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய அளவு அப்படிங்கிறது கடற்பகுதிகளில் அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஜூசாந்தலேஸ் அந்த கோரல் ரீஃப்ஸ் இதனால அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சோலார் ரேடியேஷன் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். என்னன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வெதர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா ரொம்ப அன்பிரடிக்டபிளாக மாறிட்டே வருது. ஓகேங்களா, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக மழை பெய்யற நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, எக்ஸஸாக வெயில் அடிக்குது. இந்த மாதிரியான நமக்கு வெதர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகிறனால சோலார் ரேடியேஷன் யூவி ரேடியேஷன்லாம் டைரக்டாக கடல் பகுதிகளில் விழுறப்போ இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பாக்டீரியா ஒரு இருக்கும் சரிங்களா. என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரியோ ஷிலோய் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜூசாந்தலையோட போட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணும், இதனாலயும் நமக்கு கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது ஏற்படலாம். அடுத்ததா கெமிக்கல் பொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன கெமிக்கல் பொல்யூஷன் அப்படின்னா நமக்கு கடற்பகுதிகளில் கெமிக்கல் பொல்யூஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய நியூட்ரிஷன் அப்படிங்கிறது கடல்ல கலக்கப்படுது சரிங்களா. இதனால மற்ற உயிரினங்கள் எல்லாமே அதிகமாக வளர ஆரம்பிக்குது. இதனால கோரல் ரீஃப்ஸ்க்கு அதிகமாக காம்படிஷன் வந்துடும், இதனாலையும் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஜூசாந்தலே அப்படிங்கிறது கோரல் ரீஃப்ஸை விட்டுட்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஹியூமன் இன்டியூஸ்டு மெத்தட்ஸ் அப்படின்ல பார்த்தா சாரி த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா நமக்கு மைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோரல் மைனிங் அதே மாதிரி ஓவர் ஃபிஷிங் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தோம்னா நமக்கு கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணங்களாக இருக்கு சரியா. அடுத்ததாக பார்த்தோம்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறதுல பார்க்குறப்ப நமக்கு கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது கோஸ்டல் எக்கோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். எப்படி இது கோஸ்டல் எக்கோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கோரல் ரீஃப்ஸை நம்பியே நிறைய ஆர்கானிசம்ஸ் கடலுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா. நமக்கு ஜூசாந்தலே இருக்குது, நிறைய சின்ன சின்ன மீன் வகைகள் இருக்குது, நிறையா அந்த க்ரீனரிஸ் அப்படிங்கிறதுலாம் நிறையா அந்த கோரல் ரீஃப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறனால கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது ப்ளீச் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அதனால ஃபர்தரா ஹையர் அப் த ஃபுட் செயின் நமக்கு ஃபுட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபுட் செயின் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது சரியா. சாரி ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம காமனாக போடலாம் நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாலே லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது காமனான ஒரு பாயிண்ட். ஸோ அதை தான் இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது எக்கனாமிக் டிக்ளைன் அப்படிங்கிறது ஏற்படும் ஓகேங்களா. ஒரு பொருளாதாரத்துக்கு எக்கனாமிக் டிக்ளைன் அப்படிங்கிறதும் இந்த கோரல் ரீஃப்ஸோட ப்ளீச்சிங்னால ஏற்படுது. பிகாஸ் டூரிசம் அப்படிங்கிறது கம்மியாயிரும், டூரிசம் கம்மியாகிறப்ப நமக்கு எக்கனாமிக் டிக்ளைன் அப்படிங்கிறது ஏற்படுது சரியா. அடுத்தது ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு ஃபுட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்பாக்ட் ஆன் கோஸ்டல் ப்ரொடெக்ஷன். பிகாஸ் நமக்கு எரோஷன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்னால ஏற்படக்கூடிய டேமேஜ், ஃப்ளட் ஆகிறது, இந்த மாதிரியான சீ லெவல் ரைஸ்னால நமக்கு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் கோஸ்டல் பவுண்டரிஸை தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோரல் ரீஃப்ஸ் தான். ஸோ இதனாலையுமே ஒரு கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். கோரல் ப்ளீச்சிங் ஆகிறப்ப நமக்கு இந்த பாதிப்புகள் எல்லாமே டைரெக்டாக மக்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகளை நம்மளால பார்க்க முடியுது கோரல் ரீஃப்ஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா சரியா. அப்போ என்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கோரல் ரீஃப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அது மட்டும் இல்லாமல் நமக்கு கல்ஃப் ஆஃப் கட்ச், அதே மாதிரி ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுமே கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோரல் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க சரியா. கோரல் ரீஃப்ஸை மறுபடியும் அதனுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு நிறையா இருக்குது சரியா. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு கோரல் ப்ளீச்சிங்னா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாலே அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்கும், என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத மேட்டர் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுங்கள் சரியா. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடும் சரியா. ஸோ நல்ல ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் சரியா. தேங்க்யூ.